வெல்கம் டு அவர் சேனல் இது உங்கள் ஷேர் பிக்னஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பத்து ரூபாய்க்கு கீழே ஆகக்கூடிய மூணு பெஸ்ட் பென்னி ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு லோயஸ்ட்டு ப்ரைஸில் கிடைக்கிது இப்போ இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு மேலே இந்த ஸ்டாக்கு கீழே போகாது எகெயின் வந்து நல்ல ஒரு கம்பேக்ட் கொடுத்து மேலே போகும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை நம்ம புக் பண்ண முடியும் நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கு பென்னி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ பை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு டூ கே இல்லை த்ரீ கே அதாவது ஒரு மூவாயிரரூபா நமக்கு அவ்வளோதான் சேவிங் அமௌண்ட் இருக்கும் அதை தான் நம்ம பை பண்ண போகிறோம் ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு லிவரேஜ் பண்ணி கரெக்டாக நம்ம பை பண்ணணும் அப்போ தான் நம்ம ஹை ப்ராஃபிட்டாக நம்ம புக் பண்ண முடியும் ஏன்னா சேவிங் அமௌண்ட்டே நமக்கு கம்மியாக இருக்கும்போது அதில் ஏதாவது ஒரு ப்ராஃபிட் கிடச்சிடாதா அப்படிங்கிறனால தான் நம்ம இந்த பெனி ஸ்டாக்கை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக இருக்கணும் ஸோ நான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணாலும் நீங்களும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜுஸ்லான் எனர்ஜி பத்து ரூபா அறுபத்தஞ்சு பைசால இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிருக்கு இன்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பர்சன்ட் நெகட்டிவாக ட்ரேட் ஆயிருக்காங்க ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்துட்டு சடனாக பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு பிள்ளைகள் நெகட்டிவாக போணுச்சு அதோட இம்பாக்ட் பார்த்திங்கன்னா எல்லா பெரிய ஸ்டாக்கே இருந்துச்சு ஸோ இந்த சுஸ்லான் எனர்ஜிங்கிற ஒரு பெண்ணி ஸ்டாக் கண்டிப்பாக இல்லாமல் இருக்குமா ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா மூணு பர்சன்ட் டவுன் ஆயிருக்காங்க ஸோ இந்த டவுன் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய சரியான நேரம் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா பவர் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி நல்ல ஒரு பவர் செக்டர் ஸ்டாக்கு இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்த்தோம் நல்ல ஸ்ட்ராங்காக

டி டபிள்யூ ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபோர் ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெஃப்டி ஃபிஃப்டியை தள்ளிவிட்டு தேடாமல் உங்கள் ஓனிஸும் ஓன் பக்ட் ஆச்சு தான் டேட் ஆயிருக்காங்க ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா இந்த ஸ்டாக்கோட டிடிஎம் ஏனிங் பரிசேர் ஒரு ஃப்ளாட் வேலை தான் இருக்காங்க பி ரேயோ அழகிரில்லை செக்டார் பி பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு புள்ளி தொண்ணூற்றி ஒம்போது புக் வேல்யூ மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நைனில் இருக்காங்க இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா பண்ண முன்னால் நல்ல க்ரோத்து உள்ள ஒரு ஸ்டாக்கு உங்களோட ஃபிஃப்டி டிவி ஹை பார்த்திங்கனா பதிமூன்று ரூபாய் பத்து பைசா ஃபிஃப்டி டிவி லோ பார்த்திங்கன்னா நாலு ரூபா நாற்பது பைசா ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபெல்லப் கொடுத்து மேலே போயிட்டு இப்போ ஒரு டவுன் கரப்ஷன் ஆகிட்டு இருக்கு இருக்கு இப்ப இந்த ஸ்டாக்க என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பத்து ரூபாய் அறுபத்தஞ்சு நல்ல ஒரு என்ட்ரி தான் இப்ப இந்த ஸ்டாக்ல நீங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ மந்த் இந்த ஸ்டாக்கை நீங்க ஹோல்ட் பண்ணா கூட கண்டிப்பா பதினாலு ரூபாய் எண்பது பைசா வரைக்கும் இந்த ஸ்டாக்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் செகண்டாக என்ன ஸ்டாக் பார்ப்போம் அப்படின்னா குளோப் டெக்ஸ்டைல் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாய் ஐம்பத்தஞ்சு பிசால ட்ரேட் ஆயிருக்காங்க இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பர்சன் நெகட்டிவாக ட்ரேட் ஆயிருக்காங்க இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக இன்வெஸ்டருக்கு புக் பண்ணி கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக் எப்போ ஒரு டவுன் கொடுத்துருக்கு ரொம்ப ஒரு டவுன் ட்ரெண்டில் கிடைக்குதுங்க எட்டு ரூபாய் ஐம்பத்தஞ்சு பைசா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒன் மந்த் நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க கண்டிப்பாக நீங்களே சொல்லுங்கள் ஒரு ஒன் வீக்கில் கூட நல்ல ஒரு ஹை ரிட்டன்ஸை நம்ம புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம் இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிடைஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நூத்தி இருபத்தி ஒன்பது கோடி உங்களோட வாழையும் பாத்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஒன்று இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்டாக்கு ஸோ வளர்ந்து வரும் ஒரு ஸ்டெக்டர் செக்டர் ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்குங்க இந்த ஸ்டாக்கோட மெயினாக பார்த்தீங்கன்னா பீடா வேலியூ ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபோர் ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெஃப்டி ஃபிஃப்டியை தள்ளி ட்ரேடாக ஒன் யூஸ் ஓன் என் வச்சு தான் ட்ரேட் ஆகியிருக்காங்க ஃபேஸ் வேலு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா டிடிஎம் எனக்கு பரிசாகிட்டு ஒரு ஃபிளாட் வேலையாக தான் ஒரு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகியிருக்காங்க பி யூஸ் ஒரு தான் முப்பத்தி அஞ்சு புள்ளி அறுபத்தி ரெண்டு செக்டார் பி பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்றி ஒன்று புக் வழி பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபாய் எண்பத்தி மூணு பைசா புக் வேலையை வச்சுருக்காங்க இந்த ஸ்டாக்கோட ஃபிஃப்டி டூவி ஹை பாருங்க பத்தொம்பது ரூபாய் இருபது பைசா ஃபிஃப்டி டூ லோ பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபாய் எண்பத்தி நாலு பைசா ஸோ ஒரு க்ரௌ கொடுக்கறதுக்கு கரெக்டான ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு இப்போ நீங்க என்ட்ரி எடுத்திங்கன்னா கண்டிப்பா ஒரு ஷார்ட் டைம்க்கு ஒரு ஒன் மந்த் இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணால் கூட பதினோருருபா எண்பது பைசா வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணணுன்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன ஒரு ரிஸ்க் எடுங்க ஒரு மூவாயிரரூபா ஐ நாலாயிரம் நீங்கள் பை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுக்கும் மூணாவது என்ன ஸ்டாக் பார்க்குறோம் அப்படின்னா இன்வென்ஜர் க்ரோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா மூணு ரூபாய் எழுபது பைசா ட்ரேட் ஆட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்காக அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுக்கும் ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்கு எப்பவுமே நல்ல ஒரு ஹை தான் புக் பண்ணி கொடுக்கும் இன்றைக்கு மார்க்கெட் ஒரு வீழ்ச்சி அடையும் போதும் ரெண்டு புள்ளி எழுபத்தெட்டு பர்சன்ட் ஒரு ப்ராஃபிட் நோக்கி இந்த ஸ்டாக் போயிருக்கு இந்த ஸ்டாக்கோட பண்ணாமல் மார்க்கெட் கேபிடை முன்னூத்தி பத்து கோடி வால்யூம் பாத்தீங்கன்னா

ஒரு ஃபெல்லப் கொடுத்து மேலே போகிறாங்க கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை ஒரு மூணு ரூபா எழுத பைசாவுக்கு நீங்கள் ஃபை பண்றீங்க அப்படின்னா ஒரு டூ மந்த் ஹோல்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை அஞ்சு ரூபா நாற்பது பைசா வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்